வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், இன்றைக்கி ஒரு 80 பேருக்கு சமைக்க போகிறோம். கொஞ்சம் நிறைய சமைக்கிறது போட்டால் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் விசேஷம் இல்லை வேறு ஏதாவது அப்படின்னா கூட நீங்கள் வந்து வீட்டிலேயே சமைச்சிக்கலாம். ஒவ்வொன்றுமே நான் வந்து அளவு சொல்லி தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பார் ரசம், காலிஃப்ளவர் போண்டா, பாயாசம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 காலிஃப்ளவர் நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு, மஞ்சத்தூள் உப்பு போட்டு, சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ. இது வந்து அரிசி மாவு வந்து ஒரு 1/2 கிலோ, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கிலோ. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம் உப்பு. உப்பு, வெறும் மிளகாத்தூள் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி தொழிச்சு, நல்லா மசாலாலாம் இதில் சேர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்சிடலாம். ஊற வச்சிட்டோம்னா போடும்போது மசாலாலாம் அதில் சேர்ந்துருக்கும். பாருங்க, கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஒரு 10 கிராம் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம போண்டா மாதிரி தான் போட போகிறோம். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் இப்படி இருந்ததுன்னா நம்ம உதிர்த்து போடுறதுக்கு பகோடா மாதிரி சூப்பராக வரும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும். காலிஃப்ளவர் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் கூட்டிக்கலாம். ஒரு 80 பேருக்குன்னா புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 300 கிராம் புளி போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் வேணுன்றதுக்காக ரசத்துக்கும் சாம்பாருக்குமே சேர்த்து 300 கிராம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. அதுக்கப்புறம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து 200 கிராம். அப்புறம் தக்காளி வந்து ஒரு 3/4 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது கரைக்கிற வேலையும் நமக்கு வந்து மிச்சம். பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ ரசம் வந்து இந்த தூக்கு ஃபுல்லாக வேணும், அதனால் இப்போ கொஞ்சமாக கரைச்சிப்போம். அங்கே போய் தாளிக்கும் போது தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இது வந்து பருப்பு தண்ணி, கொஞ்சம் பருப்பும் தண்ணியும் பாருங்க, நல்லா கலக்கிட்டு லைட்டாக உப்பு பார்த்துடலாம். மிச்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரசம் கூட்டியாச்சு, காலிஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எங்கள் தங்கச்சி வந்து வச்சிட்ருக்காப்ப. ஃபஸ்ட்டு வந்து ரசம் தாளிச்சிக்கலாம். ஒரு 100 கிராம் எண்ணெய் போட்டால் போதும் ரசத்துக்கு. கடுகு வந்து 50 கிராம், 10 கிராம் வெந்தயம், உளுந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். காஞ்ச மிளகாய் ஒரு 10, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் வந்து ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். ரசப்பொடியில் ஆல்ரெடி பெருங்காயம் போட்டுருக்கேன் நான், ஏன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற ரசப்பொடி தான். அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து லேட்டாக கூட வச்சுருப்போம். அதனால் வந்து ரசம் வந்து நல்லா பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். ரசப்பொடியை நம்ம பாத்திரத்தில் போட்டு அப்படியே தூக்கி ஊற்ற வேண்டியதான். அடுத்து சாம்பாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. அதுக்கப்புறம் இங்கே எங்கள் தங்கச்சி வந்து உருளைக்கிழங்கு முடிச்சுட்டு இருக்காப்புல. இதுதான் எங்கள் வீட்டுக்காரு. நிறைய பேர் கேட்குறீங்க, நல்லா பார்த்துக்கங்க. ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஹாய் சொல்ல, நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்க, அப்படியுமே நிறைய பேர் கேட்டுருந்துருக்கேன். அதனால் இன்றைக்கி உட்கார வச்சிட்டேன். எல்லா வேலையும் செய்யட்டோன்னு தப்பிச்சுக்கிட்டு ஓடிடுவார் வேலை இருந்தால், ஆனால் இன்றைக்கி உட்கார வச்சிட்டேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு 2 கிலோ வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் பொடி, தக்காளி, 2-3 வெங்காயம், பீன்ஸு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். டக்கு டக்கு நம்மளுக்கு வேலை முடியணும்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ரசத்தை இறக்கிட்டு இந்த சாம்பாரை தாளிச்சு விட்டுடலாம். பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், முடக்கட்டிட்டு வருது பாருங்கள். இதில் அருங்காட்டியும் ரசப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் ரசப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி,
நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா ரசத்தோட மனம் வந்து அப்படியே இருக்கும். அதனால தான் நான் இப்படி வைக்கிறது எப்பவுமே. பாருங்க ரசம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாம்பாருக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் சாம்பார் தாளிச்சுக்கலாம். ஒரு 150 கிராம் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க 50 கடுகு போட்டுக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். ஜீரகம் 2 ஸ்பூன், உளுந்து 3 ஸ்பூன். ஒன்றரை கிலோ அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கேன். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா பருப்புலையும் போட்டுக்கேன். இந்த காய் வேக வச்சிருந்தும் போட்டுக்கேன். அதனால பெருங்காயம் போட தேவையில்லை. காயில் வந்து உப்பு வரைக்கும் வந்ததுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதுலேயுமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பருப்புக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 1/2 கிலோ வேக வைக்கிற காயில் போட்டேன். இப்போ இதில் 1 கிலோ போடும். இப்போ வெங்காயம் தக்காளி சாம்பாருக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிட்ட பாயசத்துக்கு பால் வச்சு கொண்டுலாம். இந்த பாயசத்துக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1.5 லிட்டர் பால் ஊற்ற போகிறேன். ஒரு கரண்டி போட்டு வச்சிருந்தேன். அப்போ தான் பால் வந்து கீழே பொங்காது, காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள் பீன்ஸ் நான் ஏன் இதுக்கு இப்படி வேக வச்சுருக்கேன் அப்படின்னா, அங்கே சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நல்லா வந்து மென்று சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். வயசானவங்களுக்கு சமைக்கும் போது இந்த மாதிரி சமைங்க, சின்ன பசங்களுக்கு சமைக்கும் போது இந்த மாதிரி சமைங்க. இப்போ இதுவும் இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா காய் வெந்துச்சு, அதனால் இப்போவே நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. அதனால் பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்க பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா வந்து ஒரு கொதி கொதித்த உடனே கொட்டமல்லி போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்க சாம்பார் கொதிச்சிச்சு, கொட்டமல்லி போட்டுடலாம். இறக்கி கீழே வச்சுருவோம், கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றிக்கலாம். பாருங்க இப்போ அவரைக்காய் பொரியலுக்கு இது கொஞ்சம் கிண்ட வசதியாக இருக்கும். இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய், அதாவது ஒரு 300 கிராம் ஊற்றிக்கலாம். பாருங்க 100 கிராம் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் வெங்காயம் பொடியாக நல்லா பாசி பருப்பு 1/2 கிலோ கூட வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இதில் பச்சை மிளகாவும் போடல நான், அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் போடல. வெறும் மிளகாத்தூள் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க எடுத்து எடுத்து போட முடியாது, அதனால் இந்த காரம் வந்து காயோடு சேர்த்து உரைச்சி. அவரைக்காய் பார்த்திங்கன்னா 1/10 கிலோ, ஏன்னா இது வெந்த உடனே கொஞ்சமாக ஆயிடும். அதனால தான் அவரைக்காயெல்லாம் நைட்டே கட் பண்ணி பிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா இது பொடியாக கட் பண்ணணும் இல்லைங்கன்னா. அதனால் ஒரு சின்ன தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட் வந்து 1/10 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். பாருங்க எண்ணெய் வந்து உருளைக்கிழங்குக்கு 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றிருக்க. கடுகு வந்து 100 கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து 1/2 கிலோ போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு பாருங்கள் இஞ்சி 1/150 கிராம், பூண்டு 1/350 கிராம், சோம்பு வந்து 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன். பாருங்கள் 2 கிலோ தக்காளி. பாருங்கள் வெறும் மிளகாத்தூள் 100 கிராம். ரோட்டில் சேர்த்துக்கும். கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா சூப்பராக வந்து
காஞ்சிருக்கு. இதில் நம்ம சேமியா போட்டுக்கலாம். 2 கிலோ அளவுக்கு சேமியா, வறுத்த சேமியா இதை சேர்த்து இதில் நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், 7 கிலோ உருளைக்கிழங்கு, கொஞ்சம் குட்டி குட்டி உருளைக்கிழங்காக வாங்கினேன். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா மசாலா சேரட்டும், உருளைக்கிழங்குலாம் மசாலா சேரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன், வத்தல் பொரிக்கவும் அப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கவும். பாருங்க, இப்போ காலிஃப்ளவர் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, சர்க்கரை போட்டுக்கலாம், பாயசத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மில்க்மெய்டு ஊற்ற போகிறோம். பாருங்கள், மில்க்மெய்டு ஊற்றியாச்சு. இதை கொஞ்சம் நம்ம இதுலேருந்து ஊற்றி தலைக்கி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கடாயில் நெய் ஊற்றி முந்திரி வறுத்து போட்டுக்கலாம். சார்பருப்பு போட்டுக்கலாம். இதில் சார்பருப்பு போட்டால் தான் கொஞ்சம் பாயசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே நான் வந்து போடுவேன். நிறைய பேர் சாரப்பருப்புனா என்னம்மா அப்படின்னு வேறு கேட்குறீங்க. கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், முந்திரியை வந்து நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி நெய்யில் வறுத்துருக்கோம். இதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாப்பாட்டில் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்கிட்டு அரிசி போட்ட பொறுமையாக தந்துடுவோம். அரிசி பார்த்தீங்கன்னா 8 கிலோ அரிசி, 8 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் சாப்பிட்லாம். இல்லை 10 கிலோ பெரியவங்களாக இருந்தால் ஒரு 10 கிலோ போட்டுக்கோங்க. பாருங்க, எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ எடுத்துக்கிட்டு நான் ஹாஸ்டலுக்கு வந்து கிளம்புறேன். கிளம்பி போய் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.